நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் வந்து எப்படி ஃபைல் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் அப்படிங்கிற லிஸ்ட் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து எப்படி ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ண ஃபைலை வந்து எப்படி டெலிட் பண்ணலாம், எப்படி வந்து ஃபைலை ரீநேம் பண்ணலாம், இப்போ எப்படி வந்து ஒரு ஃபைல் நேம் மட்டும் தனியாக கன்சோல்ல எப்படி பிரிண்ட் பண்ணலாம், இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கொடுக்குறேன்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஃபோல்டர் கொடுத்தா அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் தனியாக எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணலாம், எப்படி ஃபோல்டர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் சொல்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ், இப்போ உதாரணத்துக்கு .txt ஃபைல்ஸ் மட்டும் வேணும், இல்லை .mp3 ஃபைல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம், எப்படி அதை லிஸ்ட் பண்ணலாம். நான் சொல்ற ஃபைல் சைஸ் எனக்கு 5 MB மேல இருக்கிற ஃபைல் சைஸ் மட்டும் கொடுங்க, 10 MB மேல இருக்கிற ஃபைல மட்டும் எடுத்து கொடுங்கன்னா அதை எப்படி கொடுக்கலாம், எப்படி ஃபைல ரைட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம்னா எப்படி ஒரு ஃபைல போய் நான் இன்புட் கொடுக்கறது, எப்படி அதோட அவுட்புட் எடுக்கிறது, ஃபைல் ரீடிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, அதே மாதிரி ஃபைல ரீட் பண்ணும்போது எப்படி வந்து கேரக்டர்ஸ் மட்டும் தனியா எடுக்கிறது, எத்தனை கேரக்டர் இருக்கு ஒரு ஃபைல்னு கேட்டா நான் பார்க்க முடியுமா, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா பார்க்க முடியுமா, எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு கேட்டா என்னால சொல்ல முடியுமா, இதையெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அப்போ இதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம், ஃபைல்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஃபைல்னு பேசுறதுல எதை நம்ம ஃபைல்னு பேசுறோம் அப்படின்னா, ஃபைல்ங்கிறது ஒரு txt ஃபைலா இருக்கலாம், ஒரு .doc ஃபைலா இருக்கலாம், .odt ஃபைலா இருக்கலாம், .pdf இருக்கலாம், இந்த மாதிரி ஃபைல்ஸாவும் இருக்கலாம். ஃபைல்ங்கிறது ரா டேட்டா, அதாவது பைனரி டேட்டாவா கையில வச்சிருக்கிற இமேஜஸாவும் இருக்கலாம். இப்படி ரெண்டு மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா ஜாவா வந்து ரெண்டு இமேஜஸை ரீட் பண்றது, இமேஜஸை காப்பி பண்றதையும் ஜாவா சப்போர்ட் பண்ணுது. இதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல்ஸை ரீட் பண்றது, அதை காப்பி பண்றதையும் சப்போர்ட் பண்ணுது. டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணும்போதெல்லாம் ஜாவால வந்து என்ன வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேரக்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. எப்போல்லாம் வந்து ரா டேட்டாவா பைனரியில இருக்கிற டேட்டா இருக்கோ அதையெல்லாம் ஜாவால புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, பைட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரா டேட்டா பைனரியா இருக்கும்போது அதை பிட்டு பிட்டா தான் ரீட் பண்ண முடியும். பிட்டுங்கிறது 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்டுங்கிறது நமக்கு தெரியும். அதனால அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பைட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது முதலே சொல்லிடுறேன். நான் வந்து எக்லிப்ஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஐடி யூஸ் பண்ண போறேன். அதனால எக்லிப்ஸ் பத்தின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுல எப்படி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, எப்படி டைப் பண்றது, இது மாதிரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா ஃபைல் ரீடிங் பத்தி பேசும்போது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இங்க நிறைய செக்டு எக்ஸப்ஷன்ஸ், ஐஓ எக்ஸப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நிறைய செக்டு எக்ஸப்ஷன்ஸ் வந்து இங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தெரியல அப்படின்னா பைலகம் சேனல்லயே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து இதை பாருங்க, ஃபைல் ரீடிங்கை பாருங்க. அதே மாதிரி டைனமிக் பைண்டிங், இது வந்து ஜாவா இன் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட்ல டைனமிக் பைண்டிங் கடைசி 2-3 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். டைனமிக் பைண்டிங்னா என்ன, அதாவது பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து சைல்டு கிளாஸுக்கு ரெஃபர் பண்றது, அல்லது இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ற கிளாஸுக்கு ரெஃபர் பண்றது, இந்த கான்செப்ட் வந்து டைனமிக் பைண்டிங் அப்படின்னு ஜாவால சொல்லுவாங்க. அது பத்தின நாலேஜ் இருக்கணும். அது இது போக நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னா, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபைல் சம்பந்தமான நிறைய கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியா இருக்கும். இது நானும் இருந்தாலே மேல இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்றது எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபைல் ஃபோல்டர் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி மெயின் மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே தான் நான் என்னோட கண்டென்ட் எல்லாம் டைப் பண்ண போறேன். இது எக்லிப்ஸ் தான். எக்லிப்ஸ்ல நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக், கண்ணுக்காக சரி கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிளாக் கலர்ல வச்சிருக்கேன். எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஜாவால எனக்கு ஹெல்ப் ஆகிற கிளாஸ் எது அப்படின்னா, ஜாவால ஃபைல் ரீடிங் அப்படிங்கிறதே வந்து இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறதுனால ஜாவா .io அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ்ல தான் நமக்கு ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங்கான எல்லா கிளாஸஸும் இருக்கு. அப்போ முதல்ல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அல்லது ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு உதவி பண்ண போற கிளாஸோட பேர் வந்து ஃபைல். இந்த கிளாஸை எனக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். ஃபைல்னு ஒரு கிளாஸ் ஜாவா .io பேக்கேஜ்ல இருக்கு, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கும் அதே கிளாஸ் தான், ஃபைல் கிரியேட் பண்றதுக்கும் அதே கிளாஸ் தான். இப்போ ஃபைல் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்மால் எஃப் போட்டு ஃபைல் வச்சுக்கிறேன், நியூ ஃபைல் ஆஃப். இப்போ நான் ஃபோல்டர் எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த லொகேஷனை இங்கே கொடுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்லயே நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப் லொகேஷனை இங்கே கொடுத்துறேன். சி டிரைவ் யூசர்ஸ் முத்து டெஸ்க்டாப், சி டிரைவ் யூசர்ஸ் முத்து டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஃபைல் நேம் அந்த லொகேஷனை இங்கே கொடுத்துறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாவா வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ், எஸ்கேப் சீக்வன்ஸ்ங்கிறது இப்போ இந்த ஸ்லாஷ் என் பேக் ஸ்லாஷ் என் கொடுக்கறது, பேக் ஸ்லாஷ் டி கொடுக்கறது, இது எல்லாத்துக்கும் ஜாவால வேற வேற மீனிங் உண்டு. இப்போ பேக் ஸ்லாஷ் என் கொடுத்தா புது லைன், பேக் ஸ்லாஷ் டி கொடுத்தா ஒரு 5 கேரக்டர் ஸ்பேஸ் விடுறது, அப்படி அர்த்தம் உண்டு. அதனால எப்பவுமே நம்ம வந்து இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது ஜாவால டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும், இல்லைனா அது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸோ அப்படின்னு புரிஞ்சுக்கும். அப்போ அதனால முதல் ஸ்டெப் நான் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன்.
டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டெஸ்க்டாப்ல தான் நான் வந்து ராஜா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஃபோல்டர் நேம் இங்க டைப் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா முதல் பாயிண்ட் என்ன இருக்கணும், ஏற்கனவே வந்து டெஸ்க்டாப்ல ராஜா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கக்கூடாது. அப்ப ஃபோல்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம். ஃபைல் அப்படிங்கறதா நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட மெமரி தான் நியூ ஃபைல். இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்டோட மெமரி தான் நியூ ஃபைல். இங்க கொண்டு போய் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ராஜான்னு ஒரு இந்த மெமரியில இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்னொரு ஒரு ஒரு ஃபைல கொண்டு போய் வைக்க போறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் இந்த ஃபைலுக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்கேன், ராஜா. அப்போ இந்த மெமரியில நான் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதோட மெமரியில இந்த ராஜாங்கிறது இருக்கு. அப்ப நான் வந்து ஃபைல கூப்பிட்டு உன்னோட மெமரியில ராஜான்னு யாராவது இருக்காங்களா, ஆல்ரெடி வந்து டெஸ்க்டாப்ல தானே இருக்கு அந்த மெமரியில இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா இங்க கூப்பிட்டு ஃபைல் டாட் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எக்ஸிஸ். இந்த எக்ஸிஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும், டெஸ்ட் வெதர் த ஃபைல் ஆர் டைரக்டரி டினோட்டட் பை திஸ் அப்ஸ்ட்ராக்ட் பாத் நேம் எக்ஸிஸ்ட். அதுலயே தெளிவா சொல்லிட்டாங்களா, ஒருவேளை ஃபைலோ அல்லது டைரக்டரியோ நீங்க என்ன பாத் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாத்துல எக்ஸிஸ்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லிடும். இருந்தாங்கன்னா எக்ஸிஸ்ட்ங்கிறது இருக்காங்கன்னு சொல்லும், பூலியன்ல கொடுக்கும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல பூலியன் பிரசன்ட் அப்படின்னு முதல்ல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல இந்த இடத்துல ஃபோல்டர் பிரசன்ட் அப்படின்னு கொடுத்து, ஃபோல்டர் பிரசண்டா இருந்தா எனக்கு இந்த பிரசன்ட்ங்கிறது ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன், ஃபோல்டர் பிரசன்ட் ஃபால்ஸ். அப்போ ராஜான்னு ஒரு ஃபோல்டர் டெஸ்க்டாப்ல இல்லை. அப்படி இல்லைன்னா, அதாவது இஃப் பிரசன்ட், பிரசன்ட்ல வேல்யூ பட் ஃபால்ஸ் தானே, அது ஒருவேளை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு அப்படி வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்கிறதுக்கான மெத்தடுக்கு பேர் வந்து MKDIR. அப்போ மெத்தடை இப்படி வந்து கிரியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நான் இப்படி கிரியேட் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்க்டாப்லையும் போய் பார்க்கலாம். இங்கேயும் திரும்ப ஒரு தடவை இப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் ஃபோல்டர் பிரசன்ட் ஆர் நாட் அப்படின்னு கொடுத்தேன்னா, முதல்ல எனக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும், அதுக்கப்புறமா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். நான் இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணுறேன், ரன் பண்ணேன்னா முதல்ல ஃபோல்டர் பிரசன்ட் ஃபால்ஸ்ன்னு கிடைச்சதா, அடுத்து ஃபோல்டர் பிரசன்ட் ட்ரூனு கிடைக்குதா, இப்போ ராஜான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு நான் போய் பார்க்குறேன், நான் எதிர்பார்த்த மாதிரி ராஜான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்போ எனக்கு ஜாவால ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளோட ஃபோல்டர் கிரியேஷன் ப்ரோக்ராம் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எப்படிங்க ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், இப்போ நான் ராஜா அப்படிங்கிறதுக்குள்ளேயே சப் ஃபோல்டர் ரெண்டு கிரியேட் பண்ணுறேன், ராணி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், மந்திரி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இப்படி ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு வச்சுப்போம். அதாவது ராஜான்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ராணின்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள மந்திரின்னு ஒரு ஃபோல்டர். இப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரொம்ப ஈஸி, MKDIR அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஃபைல் டாட் MKDIR எஸ்ன்னு கொடுத்தேன்னா கிரியேட்ஸ் த டைரக்டரி நேம்டு பை திஸ் அப்ட்ராக்ட் பாத் நேம். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இன்க்ளூடிங் எனி நெசசரி பட் நான் எக்ஸிஸ்டன்ட் பேரண்ட் டைரக்டரிஸ், அதாவது பேரண்ட் டைரக்டரி சப் டைரக்டரியா நாங்க வந்து கிரியேட் பண்ணுவோம். நீங்க எத்தனை ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்து கொடுக்குறீங்களோ அத்தனை சப் ஃபோல்டர்ஸ் நாங்க கிரியேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல எம்கே டைரக்டரி MKDIR எஸ் அப்படின்னா மேக் டைரக்டரிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப டைரக்டரிஸ் கிரியேட் ஆகும். இப்ப நம்ம ராஜா, இப்ப போய் டெஸ்க்டாப்ல போய் பார்த்துக்கோ, ராஜா அப்படின்னு ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் ராஜா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணினதுக்கு அப்புறமா ராஜா ஃபோல்டர்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நான் டெஸ்க்டாப்ல போய் பார்த்தேன்னா என்னோட ராஜா ஃபோல்டர்ல ராணின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, மந்திரின்னு ஒரு ஃபோல்டர், ரெண்டு சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இப்படி வந்து சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றதும் நமக்கு தெரியும். அப்போ மூணு மெத்தட் இப்போ ஃபைல் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். மெத்தட் நம்பர் 1 எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஃபைல்ல ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம், MKDIR அப்படின்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம், MKDIR எஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். இது மூணுமே java.io இருக்கிற ஃபைல் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். இது மூணும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம் என்ன பார்க்கலாம், எப்படி வந்து இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சுல, இந்த ஃபோல்டர்ல நம்ம எப்படி ஃபைல் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைல் கிரியேட் பண்றதும் ஃபோல்டர் கிரியேட் பண்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்போ ஃபைல் அதே பாயிண்ட் தான் டைப் பண்ண போறோம், நியூ ஃபைல். இப்போ எனக்கு அதே லொகேஷன் தானே வேணும், நான் அதே லொகேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ வந்து நான் ராஜாங்கிற ஃபோல்டர்ல நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் வந்து ஃபைல் கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமானது என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுக்குறேன். அப்படிதான் இப்போ வந்து எனக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் வேணும் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல திரும்ப வழக்கம் போல இப்படி ஒரு ஃபைல் ஏற்கனவே இருந்தா நமக்கு ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிதானா. அதனால ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். இது ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லிடும். அப்ப நான் திரும்ப பூலியன் பூலியன் பிரசன்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாத்துறேன். ஒருவேளை அப்படி இல்ல, இப்படி நான் வந்து டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறேன், அப்படி ஒரு ஃபைல் இல்ல அப்படின்னா எனக்கு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அப்போ ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு எப்படி கிரியேட் மேக் டைரக்டரிங்கிறது கிரியேட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கோ அதே மாதிரி ஃபைலுக்கு கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுனா ட்ரூன்னு சொல்லும் இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எக்ஸப்ஷன் தேவைப்படும். ஏன்னா நம்ம இப்போ ஃபைலை கிரியேட் பண்றோம் இல்லையா, அதனால வந்து ஃபைல் கிரியேட் ஆகலாம் ஆகாம போகலாம் அப்படிங்கிறதுனால ஐஓ எக்ஸப்ஷன். இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது, இப்போ நான் இந்த இடத்துல பூலியன் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா கன்சோல்ல இப்போ நான் வந்து ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு பிளஸ் கிரியேட்டட் என்னங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபோல்டர் இந்த ராஜாங்கிற ஃபோல்டர்ல டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸும் கிடைக்கும். நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபைல் கிரியேட்டட் ட்ரூனு கிடைச்சிருச்சு. இப்போ நான் டெஸ்க்டாப்ல போய் பார்க்க போறேன், ராஜா அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபைல் கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ எனக்கு வந்து ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சப் ஃபோல்டர் நமக்கு கிரியேட் பண்ண தெரியும், ஃபைல் கிரியேட் பண்ண தெரியும், இது ரெண்டும் நமக்கு தெரியும். இப்போ ஃபைல் டெலிஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபைல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ராஜா டா ராஜாங்கிற ஃபோல்டர்ல டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த லொகேஷனை எடுத்து வச்சுக்குவோம். ஃபைல் ஃபைல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபைல் ஆஃப் அப்படின்னு கொடுத்து சி டிரைவ்ல இந்த லொகேஷன் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன். ராஜா அப்படிங்கிறதோட சேர்ந்து டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி தான் என்னோட ஃபைல், அதை கொடுத்து வச்சுக்கிட்டேன். அதை கொடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஃபைல் டாட் டெலிட், அவ்வளோதான் ஃபைலை டெலிட் பண்ணுறது. ஃபைல் டாட் டெலிட்னா ஃபைல் டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், திரும்ப ஃபைல் டாட் எக்ஸிஸ் அப்படிங்கிறத எடுத்து நான் அதை ஒரு பூலியனில் ப்ரெசன்ட்னு சேவ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஃபோல்டர்னு கொடுத்துருக்கேன். நான் இப்போதைக்கு அந்த ஃபைல், இப்போ நம்ம ஃபைல் தானே பார்த்துட்டு இருக்கோம், அதனால் ஃபைல் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டுறேன். ஃபைல் ப்ரெசண்டா அப்படின்னு பார்த்தா ஃபால்ஸ். இப்போ நான் என்னோட அவுட்புட்டில் போய் பார்க்குறேன், ராஜாங்கிற ஃபோல்டரில் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் இல்லை. இதுதான் வந்து ஃபைலை டெலிட் பண்ணுறது. அப்போ நமக்கு ஃபைலை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ எப்படி ஃபைலை ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி ஃபைல், இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைலை டெலிட் பண்ணியாச்சு, ஃபைலுக்கு வந்து இப்போ நான் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற பேரை மாற்றிட்டு வேற ஒரு பேர் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எப்படி ஃபைலை ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபைலை ரீநேம் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன், அந்த ஃபைலை முதல்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் டாட் கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நியூ ஃபைல், இப்போ நான் எனக்கு ஒரு புது நேம் கொடுக்கணும் அப்படின்னா நான் சும்மா நியூ நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நியூ ஃபைல், அப்போ அந்த ஃபைல் எந்த ஃபைல், இந்த லொக்கேஷனில் இருக்கிற டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலுக்கு தான் நான் வந்து பேர் மாற்ற போகிறேன். அப்போ அந்த பேர் என்ன கொடுக்க போகிறேன், நான் என்ன பேர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் சும்மா இப்போ டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஹக்குனமா டாட்டா அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ரீநேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு எந்த ஃபைலை ரீநேம் பண்ணணும், இந்த ஃபைலை ரீநேம் பண்ணணும், என்னவா ரீநேம் பண்ணணும், இங்கே இருக்கிற பேரை கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்ட் பேரை கொடுங்க, இந்த ஆப்ஜெக்ட் தானே இப்போ நமக்கு ஃபைல் கிளாஸ் ஆப்ஜெக்ட், கொடுத்துட்டு டாட் வச்சு ரீநேம் டூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ரீநேமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ரீநேம் ஆயிடும். இப்போ ரீநேம் ஆறதுக்கு முன்னாடி முதல்ல இப்படி ஒரு ரீநேம் ஆயிருக்கா, இப்போ ரீநேம் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறத இது வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போ நான் பூலியன் ரீநேம் சக்சஸ், அப்போ ரீநேம் சக்சஸ்ங்கிறது ஃபால்ஸா ட்ரூவா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், இப்போ ரீநேம் சக்சஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி அது ஃபால்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். இப்போ ரீநேம் சக்சஸ்ஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு என்ன பூலியன் வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அப்படி கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத முதல்ல போய் பார்ப்போம். அப்போ ராஜாவில் வந்து டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை கிரியேட் பண்ணோம்ல,
இந்த ஃபைல போய் நான் வந்து இப்ப பண்ண போறேன், அதாவது கிரியேட் பண்றேன். ஒருவேளை ஆல்ரெடி இதுக்குன்னா கிரியேட் ஆகாது, அதான் இதுல கொடுத்துருக்கோம். கிரியேட்ஸ் அ நியூ எம்டி ஃபைல் நேம்ட் பை திஸ் அப்டிராக்ட் ஒன்லி இஃப் அ ஃபைல் வித் திஸ் நேம் டஸ் நாட் எட் எக்ஸிஸ்ட், ஏற்கனவே இல்ல அப்படின்னா தான் கிரியேட் பண்ணுவோம். ஏற்கனவே இருந்தா ஒண்ணுமே பண்ணாது, சும்மா விட்டுரும். இப்போ அதுக்கப்புறம் நான் நியூ நேம் கொடுக்குறேன். நியூ நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரீநேம் டு, ஃபைல்ல வந்து ரீநேம் டு அப்படிங்கறத வச்சு கொடுக்க போறேன். இப்போ ரீநேம் டு அப்படின்னா ரீநேம் சக்சஸ் ட்ரூ. இப்போ என்ன நடந்திருக்கும், அந்த ஃபோல்டர்ல அக்குணமட்டாட்டான்னு மாறிடுச்சா, இதுதான் ஃபைலை ரீநேம் பண்றது. அப்போ எப்படி ரீநேம் பண்றது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். இப்போ நம்ம ரீநேம் பண்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படிங்க அந்த ஃபைலோட நேமை பிரிண்ட் பண்றது அப்படின்னு. ஃபைலோட நேம் எங்க இருக்கும், ஃபைல் கிளாஸ்ல இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல உள்ள மெத்தட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி ஃபைல் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எங்க வேணும், ஃபைல எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படி நேம் எப்படி எடுத்துக்கிறது, ஃபைலோட நேம் மட்டும் நான் எப்படி தனியா எடுக்கிறது, ஃபைல் டாட் அப்படின்னு வச்சு பார்ப்போம், நேம் அப்படின்னு அடிச்சு பார்ப்போம். கெட் நேம் அப்படின்னு இருக்கா, இந்த கெட் நேம் தான் ஃபைலோட நேம் கொடுக்கறது. ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த ஃபைல் ஆர் டைரக்டரி டினோட்டட் பை திஸ், அதாவது ஒரு ஃபோல்டரோட நேமோ அல்லது ஃபைலோட நேமோ வேணும் அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்டை வச்சு கெட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா போதும், இந்த நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல இப்போ இந்த ஃபைலோட நேமை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஹக்குனா மட்டாட்டா அப்படின்னு வரணும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல எனக்கு ஃபைலோட நேம் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைல் நேம் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, நான் வந்து ஏற்கனவே டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி நான் வந்து ஃபைலோட நேம் கொடுக்குறேன், நியூ ஃபைலோட நேம் எடுத்து கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹக்குனா மட்டாட்டா அப்படின்னு வந்து ஃபைல் நேம் வந்து ஹக்குனா மட்டாட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு வந்துருச்சா. அப்போ ஒரு ஃபைலோட நேம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா, இதுதான் பிரிண்டிங் ஃபைல் நேம். அப்போ பிரிண்டிங் ஃபைல் நேம் ப்ரோக்ராமும் இப்போ நமக்கு தெரியும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், வேற என்னென்னலாம் இந்த ஃபைலில் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் நேம் ஃபைல் டாட் அப்படின்னு கொடுத்து பார்த்து கேன் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அப்போ கேன் எக்ஸிக்யூட் என்ன பண்ணும், இப்போ ஃபைலோட இந்த கேன் எக்ஸிக்யூட் கேன் ரீட் கேன் ரைட் இதெல்லாம் எப்படின்னா ஃபைலுக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சில பேர் வந்து ரீட் ஒன்லி ஃபைலாக வச்சிருப்பாங்க, ரைட் ஒன்லி ஃபைலாக வச்சிருப்பாங்க, ஃபைலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் தான் இது. இப்போ ஃபைல் டாட் கேன் ரீட் அப்படிங்கிறது என்ன ரிசல்ட் வருது, அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபைல் டாட் கேன் ரைட் அப்படின்னா என்ன அவுட்புட் வருது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ கேன் ரீட் கேன் ரைட் கேன் இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைலுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு அப்படிங்கிறதுனால ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வந்துருச்சு. ஒருவேளை நம்ம அதுக்கு ரீட் ஒன்லி மட்டும் செட் பண்றோம் அப்படின்னா இந்த கேன் ரைட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். எப்படி வந்து எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் ஒரு டைரக்டரியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணணும்னா முதல்ல எந்த ஃபைல் இல்லை எந்த ஃபோல்டரை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூ ஃபைல் வழக்கம் போல் இந்த நியூ ஃபைல் ஈக்குவல்ஸ் டூ இந்த மாதிரி கொடுத்து இந்த லொக்கேஷன், இப்போ வந்து எனக்கு டெஸ்க்டாப்பில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் வேணும் அப்படின்னா இல்லை எல்லா ஃபைல்ஸ் சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வேணும்னா நான் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபைலில் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஃபைல் அப்படிங்கிறத வச்சு இதில் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த லிஸ்ட் மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பாருங்க, இதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேவா நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். எப்படி கொடுத்து வச்சுக்கலாம், இப்படி கொடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் அரே இப்போ வந்து என்னோட லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட். இப்போ இந்த ஸ்ட்ரிங் அரைவை நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபார் லூப் யூஸ் பண்ணியோ, இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி முதல்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோமா, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இந்த என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல சிஎஸ்எஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, சென்னை டாட் ஹெச்டிஎம்எல், சென்னை டாட் ஜாவா, செக் பாக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், சாப்டர் ஒன் டாட் டிஓசிஎக்ஸ், 123.txt, இப்படி எல்லாமே இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏதாவது இருந்தால் கூட, இப்போ நம்ம ராஜா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், இந்த ஒரு ராஜாங்கிற ஃபோல்டர் இருக்கு, இப்படி எல்லாமே நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்
எல்லாமே இதுல வந்து வந்துருச்சு. இதுதான் இப்ப நம்ம பாத்துருக்கிறது. எப்படி வந்து ஒரு லிஸ்ட் எனக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கணும், ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது. இப்படி நான் இதை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் ஃபார் ஈச் லூப், இது ஸ்ட்ரிங் அரே தானே, அதனால வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் ஸ்ட்ரிங் எஸ் கோலன் ஸ்ட்ரிங் அரேவோட நேம் கொடுத்துக்கிட்டேன். ஃபார் ஈச் லூப் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் இது ரொம்ப ஈஸி. இந்த அரேவோட நேம் என்னவோ அது இந்த சைடு எழுதணும், இந்த அரேவோட டேட்டா டைப் இந்த சைடு எழுதணும், இதுதான் நீங்க பிரிண்ட் பண்ண போற இண்டெக்ஸ். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஸ் இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அதே அவுட் புட் தான், எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அப்போ ஒரு ஃபோல்டர்ல இல்ல ஒரு டைரக்டரியில இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் இப்போ நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னா பிரிண்ட் பண்ண தெரியும். இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது எப்படி நான் வந்து ஒரு ஃபைல மட்டும் பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத பாக்கணும். எனக்கு வந்து எல்லாமே வேண்டாம், இதுல வந்து ஃபோல்டரும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது, எனக்கு ஃபோல்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆக வேண்டாம், ஃபைல் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகுற ஒண்ணு ஃபைலா ஃபோல்டரான்னு பாக்கணும். அப்போ ஃபைலா ஃபோல்டரான்னு பாக்கணும்னா இப்போ ஸ்ட்ரிங்கா இதை நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரிங் வெறும் கேரக்டர் அல்பபெட்ஸா இது வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ எனக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டேன், அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது ஃபைலா ஃபோல்டரான்னு பாக்கணும். அப்போ அது ஃபோல்டரா ஃபைலான்னு பாக்குறதுக்கான மெத்தட் எங்க இருக்கும்? கரெக்ட், கண்டிப்பா ஃபைல் கிளாஸ்ல தான் இருக்கும். அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இது வந்து நம்ம வெறும் ஃபுல்லா இதை பார்த்துருக்கோமா, அந்த மெத்தட் என்ன அப்படிங்கறத காமிக்கிறேன். ஃபைல் டாட் இப்ப நம்ம லிஸ்ட்னு அடிச்சோம்னா லிஸ்ட்ங்கிறது ஒன்னு ஸ்ட்ரிங் அரேவை கொடுக்கும், இன்னொன்னு லிஸ்ட் ஃபைல்ஸ் கொடுக்கும், இதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் அரே. அப்போ எனக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபைலா கிடைக்கும், அதாவது ஃபைல் அல்லது ஃபோல்டரா ஃபைல் அல்லது ஃபோல்டர் இருக்கிற ஃபைல் ஃபோல்டர் லிஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு பேரு இப்படி கிடைக்கும். இப்போ இதுக்குள்ள இந்த ஃபைல் ஃபோல்டர் லிஸ்டுக்குள்ள என்ன இருக்கும்? எல்லா ஃபைல்ஸும் இருக்கும், எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கும். எங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் இருக்கும்? இந்த டெஸ்க்டாப் அப்படிங்கறதுல லிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் இந்த ஃபைல் ஃபோல்டர் லிஸ்டுக்குள்ள இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபைல் ஃபோல்டர் லிஸ்ட் டாட் அப்படின்னு வச்சு ஃபைல் ஃபோல்டர் இது ஒன்னொன்னு ஒரு ஆப்ஜெக்ட் தானே. அப்ப திரும்ப நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதி இந்த ஃபார் ஈச் லூப் எழுதுறதுக்கு இந்த டேட்டா டைப் என்ன, ஃபைல் ஃபைல் எஃப் கோலன். நான் வந்து என்ன அரேவை பார்க்க போறேன், இந்த அரேவை பார்க்க போறேன், இந்த அரேவை பாக்குறதுக்கு இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ln எஃப் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இப்ப எனக்கு எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் பிரிண்ட் ஆகும். எல்லா ஃபைல்ஸும் ஃபோல்டர்ஸும் முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆச்சு, ஃபைல் நேம் மட்டும் பிரிண்ட் ஆச்சு, இப்போ அதோட லொகேஷனோட சேர்ந்து ஃபுல்லா பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃபைன், இப்படி பிரிண்ட் ஆகுதா? இப்படி பிரிண்ட் ஆகுறதுல எஃப் டாட் இஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ என்கிட்ட என்ன கேக்குறாங்க, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்டிங் ஒன்லி ஃபைல்ஸ் ஃபோல்டர் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எஃப் டாட் இஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை கொடுத்தேன்னா அது ஃபைலா இல்லையாங்கிறத சொல்லிடும். அது பூலியனா இருந்தா மட்டும், இஃப் இஸ் டாட் ஃபைல் அப்படிங்கிறது ட்ரூவா இருந்தா மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணா போதும். எதை பிரிண்ட் பண்ணா போதும், எஃப் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு வெறுமனே ஃபைல்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். நம்ம முன்னாடி கொடுத்துருந்த ஃபோல்டர் இப்போ நான் சிஎஸ்எஸ் கிராஷ் கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சேன், அதெல்லாம் பிரிண்ட் ஆகாது. நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கிறேனோ எதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட அதெல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ வெறுமனே ஃபைல் மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? தெரியும். சரி, இப்போ எனக்கு ஃபைல் வேண்டாங்க, வெறுமனே எனக்கு வந்து ஃபோல்டர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இஸ் டைரக்டரி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது இருந்தா எனக்கு அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்போ எனக்கு வந்து ஃபைல் எல்லாம் பிரிண்ட் ஆகாது, வெறும் ஃபோல்டர்ஸ் இந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க டெஸ்க்டாப்ல மொத்தம் 4 ஃபோல்டர், ராஜான்னு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணது, நியூ ஃபோல்டர், HTML லேர்னிங், CSS கிராஷ் கோர்ஸ். அப்போ ஒரு ஒரு லொகேஷன் கொடுத்து அந்த லொகேஷன்ல ஃபைலை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, ஃபோல்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னா அந்த இடத்துல நம்ம இந்த லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் அரே கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஃபைல் அரேல இருந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எது ரெண்டும் பார்த்துட்டோம், ஒன்லி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லிஸ்டிங் ஒன்லி டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ். அப்போ டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு அப்போ முதல்ல இது ஃபைலான்னு பார்க்கணும்ல, அது ஃபைலான்னு பாக்குறதுக்கு டாட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாட் இஸ் ஃபைல், இஸ் அப்சல்யூட் இல்ல, இஸ் ஃபைல், இஸ் ஃபைல் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் உள்ள வருது, இந்த ஃபைல நான் ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி அதுல ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் டிஎக்ஸ்டியா அப்படிங்கறத நான் பார்க்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம்.
இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால முதல்ல எந்த ஃபோல்டர் அப்படிங்கிறத வாங்கிக்கிறேன். எந்த ஃபோல்டர் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோல்டர் தாங்க, டெஸ்க்டாப் தாங்க என்னோட ஃபோல்டர், அங்கே இருக்கிற டேட்டாலாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துக்கிடும். சி டிரைவ் யூசர்ஸ் முத்து டெஸ்க்டாப் அப்படிங்கிற லொக்கேஷனை நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக நமக்கு கொடுத்தாச்சு. இதில் இருக்கிற டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் தான் வேணும். அப்போ நமக்கு முதல்ல வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை மொத்தமாக எடுத்துருவோம். மொத்தமாக எடுத்து அதிலிருந்து ஃபைல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். அப்போ மொத்தமாக எடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஃபைல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் லிஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சொல்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு வந்து ஒரு ஃபைல் லிஸ்ட்டை கையில் கொடுத்துரும். அப்போ அந்த ஃபைல் லிஸ்ட்டு ஃபைல் அரே லிஸ்ட்டில் ஃபைல் அரேவை கையில் கொடுத்துரும். அப்போ அந்த ஃபைல் அரேவை எடுத்துக்கிடுறேன். இந்த இடத்துல ஒரு ஃபைல் அரே என் கையில் இருக்குது. இந்த ஃபைல் அரையில் என்ன இருக்குது? நான் ஃபைல் அரேன்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஃபைல் ஃபோல்டர், ஏன்னா ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே இருக்குது, ஃபைல் ஃபோல்டர் அரே அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டுறேன். இப்போ இதில் என்ன இருக்குது? இந்த ஃபைல் ஃபோல்டர் அரையில் எல்லா டேட்டாவும் இருக்குது. அப்போ நான் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதி இது என்ன ஃபைல் டைப் தானே, அதனால் எஃப்னு வச்சுட்டு ஃபைல் ஃபோல்டர் அரே அப்படின்னு வச்சுட்டு அந்த ஃபைல் ஃபோல்டர் அரேவை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் எஃப் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எனக்கு என்னென்னலாம் ப்ரிண்ட் ஆகும் இதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். எல்லாமே ப்ரிண்ட் ஆகும், ஃபைல் ப்ரிண்ட் ஆயிரும், ஃபோல்டர் ப்ரிண்ட் ஆகும், எல்லாமே ப்ரிண்ட் ஆயிரும். இப்போ எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும்? என்கிட்ட கேட்டிருக்கிறது டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ஈஸி. அந்த ஃபைலோட லாஸ்ட் டாட்டை பாருங்க, அந்த டாட்டுக்கு அப்புறமா என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அது டாட் டிஎக்ஸ்டியா இருந்ததுன்னா அது டெக்ஸ்ட் ஃபைல், டாட் எம்பி த்ரீயா இருந்ததுன்னா அது வந்து சாங் ஃபைல், டாட் டிஓசியா இருந்ததுன்னா அது வந்து வேர்ட் ஃபைல், டாட் பிடிஎஃபா இருந்தால் அது வந்து அக்ரோபட் ரீடர்ல ஓப்பன் ஆகிற பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ லாஸ்ட் டாட் எங்கிறத கண்டுபிடிக்கணும், எதுல? என்னோட ஃபைல் நேம்ல. அப்போ நான் ஃபைல்ல இருந்து முதல்ல ஃபைல் நேம் எடுக்கலாமா? எப்படி ஃபைல் நேம் எடுக்கிறது? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எஃப் டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுத்தா ஃபைல் நேம் வந்துடும். இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த ஸ்ட்ரிங்கில்? இதுதான் என்னோட நேம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைல் நேம், சரி, ஃபைல் நேம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஃபார் ஈச் லூப்பில். இப்போ இதுதான் என்னோட ஃபைல் நேம், சரி. இப்போ இந்த ஃபைல் நேமோட லாஸ்டா வர்ற டாட்டை பார்க்கணும். அதுக்கு ஸ்ட்ரிங், இது வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே, இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ல ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்? ஃபைல் நேம் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டாட். ஏன்னா டாட்டுக்கு அப்புறமா வர்றதுதான் எனக்கு தெரியணும், அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இதுதான் லாஸ்டா வர்ற லாஸ்ட் டாட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இந்த டாட்டுக்கு அப்புறமா வர்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்போ லாஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் டாட்டுக்கு வர்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தானே, அதுக்கு ஸ்ட்ரிங் கிளாஸில் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் என்ன இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்புறமா உள்ள வேல்யூவை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் லாஸ்ட் டாட் பிளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, லாஸ்ட்டாக டாட் எங்கே வந்திருக்கோ அதுக்கு அப்புறமா உள்ள ஸ்ட்ரிங் எடுத்து என்கிட்ட கொடுக்கும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் சப்ஸ்ட்ரிங் கொடுக்குற வேல்யூவை நான் வந்து இப்படி சேவ் பண்ணிக்கிறேன், சரியா? இப்படி சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஃபார் லூப்பில் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ப்ரிண்ட் ஆனால் என்ன ப்ரிண்ட் ஆகுது அப்படின்னு நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ எக்ஸ்டென்ஷன் மட்டும் ப்ரிண்ட் ஆனால் சூப்பர், டிஓசி, ஜேபிஜி, ஹெச்டிஎம்எல், டிஎக்ஸ்டி, நம்மளோட டைரக்டரி டெஸ்க்டாப் டைரக்டரியில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஹெச்டிஎம்எல் லேர்னிங் இது எல்லாமே ஃபோல்டரோட சேர்ந்து ப்ரிண்ட் ஆயிருக்கு, அதனால தான் HTML லேர்னிங் நியூ ஃபோல்டர் இதெல்லாம் சேர்ந்து வருது. அப்போ நான் என்ன சேர்த்துக்கலாம்? ஃபைலாக இருந்தால் மட்டும் இந்த வேலையை செஞ்சால் போதும் அப்படின்னு சேர்த்துக்கலாமா? அப்போ நான் இந்த இடத்துல இஃப் எஃப் டாட் இஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு வேலையை சேர்த்துக்கிட்டுறேன். இதுக்கு ஒரு ஓப்பனிங். அப்போ ஏன்னா எனக்கு ஃபைலாக இருந்தால் மட்டும்தானே இது எல்லாமே நடக்கணும், அதனால இதை கொடுத்துக்கிடுறேன். இப்படி கொடுத்துட்டா ஃபோல்டர் கண்டிப்பாக வரவே வராது, இஃபுக்குள்ளே இந்த இஃப் கண்டிஷனில் ஃபெயில் ஆயிரும், அதனால வராது. நம்ம இந்த இஸ் ஃபைலை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இந்த டாட் டிஓசி, ஜேபிஜி, ஹெச்டிஎம்எல், என்னோட ஃபைலில் எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் வந்துருச்சா? டாட் ஜாவா, டாட் டிஎக்ஸ்டி, டாட் பிடிஎஃப் இது மட்டும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலை ரொம்ப ஈஸி தானே. இப்போ ஃபைல் எக்ஸ்டென்ஷனை மட்டும் தனியாக எடுக்க தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன், நம்ம எடுத்துருக்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட், இப்போ இது ஒரு ஜாவா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தானே, ஈக்குவல்ஸ் ஆஃப் நம்ம டபுள் கோட்ஸில் அது டிஎக்ஸ்டியாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த ஃபைல் நேமை ப்ரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நமக்கு இந்த பாருங்க டிஎக்ஸ்டி ஃபைல் மட்டும் கிடச்சிருச்சு.
எனக்கு இப்போ TXT வேண்டாங்க, எனக்கு வந்து PDF-ஆ இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, HTML-ஆ இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, ஜாவாவாக இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, என்னவா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன், ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நமக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியும். இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தான் லிஸ்டிங் ஒன்லி .txt ஃபைல்ஸ். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், லிஸ்டிங் ஒன்லி ஃபைல்ஸ் பார்த்துட்டோம், லிஸ்டிங் ஒன்லி ஃபோல்டர்ஸ் பார்த்துட்டோம், லிஸ்டிங் ஒன்லி .txt ஃபைல். இந்த .txt பதிலாக நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எப்படி வந்து அந்த இப்போ லிஸ்ட் பண்ற ஃபைல்ஸோட சைஸ் எல்லாம் நான் எப்படி கொடுக்கறது, அந்த சைஸ் வந்து 5 MB மேல இருக்கு, 10 MB மேல இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையெல்லாம் நான் எப்படி பண்றது, அதை தான் அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம அந்த மாதிரி இந்த கோடிங்கை எடிட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபைலோட சைஸ் பாக்குறதுக்கு ஃபைல் கிளாஸ்லயே நமக்கு வந்து லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம கொடுத்துட்டா போதும், நமக்கு ஒவ்வொரு ஃபைலும் என்ன சைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நான் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எஃப் தானே ஃபைல் நேம், எஃப் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது ஒன்னொன்னும் பைட்ல வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அப்போ நம்ம .txt ஃபைலோட ஃபைல் நேமும் பிரிண்ட் ஆயிரும், அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா ஒன்னொன்று 200 bytes. இப்போ கோபால் நோட்ஸ் அப்படிங்கிறது 2860 bytes. இப்போ நான் எங்கே போய் பார்க்க போகிறேன், டெஸ்க்டாப்பில் போய் பார்க்க போகிறேன். டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தேன்னா கோபால் நோட்ஸ் எங்கே இருக்கு, கோபால் நோட்ஸ் இங்கே இருக்கு. கோபால் நோட்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு போய் பார்த்தோன்னா கோபால் நோட்ஸோட சைஸ் வந்து 2860 bytes. அதுதான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, 2860 bytes. அப்போ ஒவ்வொரு சைஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைஸ் வந்து .txt-ஆக இருந்துச்சுன்னா இஃப் எஃப் டாட் f.length greater than 5000, 5000 bytes, 5000 kilobytes, நான் வந்து 50,000 இந்த மாதிரி என்ன சைஸ், 50,000, 5 lakhs, 50 lakhs என்ன கொடுத்தாலும் சரி, இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த சைஸ் பர்டிகுலர் சைஸ் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு மேலே உள்ள டேட்டா மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படி எதுவும் இல்லை, ஏன்னா நான் அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த இஃப் கண்டிஷனை இப்போதைக்கு இது பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு என்னங்கிறது பாருங்க, இவ்வளோ பைட், இவ்வளோ கிலோ பைட், அதாவது 5000 kilobyte, 5000 kilobyteங்கிறது 5 MB, 5 MB மேல இருக்கிற ஃபைல் சைஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த 4 தாங்க 5 MB மேல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் உங்ககிட்ட 5 MB மேல இருக்கிற கண்டென்ட். அப்போ ஒரு பர்டிகுலர் சைஸ் சொல்லி என்னால டேட்டாவை எடுக்க முடியுமா, எடுக்க முடியும். இப்போ நம்ம அதான் பார்த்துருக்கோம். அப்போ லிஸ்டிங் ஒன்லி ஃபைல் ஹேவிங் சைஸ், அப்போ இந்த ப்ரோக்ராமும் பார்த்தாச்சு. இதோட சேர்ந்து இதில் குட்டியா இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற இந்த .txt ஃபைல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும் அப்படின்னா எப்படி பண்றது. இப்போ .txt ஃபைல் தான் நமக்கு எடுக்க தெரியுமே, அப்படி .txt ஃபைலாக இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ராஜா ராணியா ராஜான்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறோமா, அதில் நம்ம ஹக்னமா டாட்டா டெஸ்ட்னு வச்சிருக்கோம். எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், எதெல்லாம் .txt-ஆ இருக்கோ அதெல்லாம் மட்டும் டெலிட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல .txt-ஆன்னு பார்ப்பேன். அப்படி .txt-ஆக இருந்தால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக .txt ஆக இருந்தா அந்த பர்டிகுலர் ஃபைலை டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு கொடுத்துருவோம். இப்படி நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த ஃபைல்ஸ் இருக்கு, அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .txt ஆக இருந்தால் டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு கொடுத்துட்டா, இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன். அதனால டெஸ்க்டாப்ல இருந்து டெலிட் பண்ணதுனால இந்த இடத்துல கோபால், இப்போ நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோமா, இதெல்லாம் இருக்காது. இதே நான் வந்து இப்போ ராஜா அப்படிங்கிற ஃபோல்டர்ல போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ராஜா ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஹக்குனா மட்டாட்டாங்கிறதோ .txt அப்படிங்கிற ஃபைல்ஸோ இதில் போய் பார்க்குறேன், இப்போ இந்த ரெண்டு ஃபைல்ஸும் இல்லை. அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைல் எக்ஸ்டென்ஷனை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். அப்போ எப்படி ஃபைலை நம்ம ஒவ்வொரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஃபைல் ரைட்டிங், ஃபைல் ரீடிங் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு டீட்டெயில்டு டாபிக், அதையும் நம்ம இப்போ உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஃபைல் ரீடிங் ஃபைல் ரைட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாவாவில் இதுக்கான இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன, கிளாஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோ க்ளோஸபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஏன்னா நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறோம் ரைட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஆட்டோ க்ளோஸபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ். அதோட ஒரு சப் இன்டர்ஃபேஸ் வந்து க்ளோஸபிள் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, ஒன்று இன்புட் ஸ்ட்ரீம், இன்னொன்று அவுட்புட் ஸ்ட்ரீம். அப்போ நமக்கு இன்புட்னாலே தெரியும், இன்புட்டுங்கிறது ஃபைலை ரீட் பண்ணுறது, அவுட்புட்டுங்கிறது ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு கீழே இந்த இன்புட் ஸ்ட்ரீமும் சரி அவுட்புட் ஸ்ட்ரீமும் சரி இது ரெண்டுமே வந்து அப்ட்ராக்ட் கிளாஸஸ்.
இது ரெண்டுலையுமே வந்து ரீட் ரைட் பத்தி, ரீட் இந்த இன்புட் ஸ்ட்ரீம்ல வந்து ரீடுங்கிற மெத்தட் ரெண்டு மெத்தட் வச்சிருப்பாங்க. மெத்தட் ஓவர்லோடிங்ல ஒரு மெத்தட் வந்து எம்டி பேராமீட்டர்ஸ், இன்னொரு மெத்தட் வந்து ஒரு அரே பைட் அரே வாங்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட் பண்ணும்போது வந்து இன்டீஜர் ரைட் பண்ற மாதிரியும் நூல்ல வந்து பைட் அரே ரைட் பண்ற மாதிரியும் ரெண்டு மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே அப்டிராக்ட் கிளாசஸ். அப்ப நமக்கு தெரியும் அப்டிராக்ஷன்னாலே அப்டிராக்ட் கிளாசஸ் இருந்தாலே கண்டிப்பா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சைல்ட் கிளாசஸ் வேணும். அந்த இன்புட் ஸ்ட்ரீமையும் அவுட்புட் ஸ்ட்ரீமையும் எக்ஸ்டெண்ட் பண்ற சைல்ட் கிளாசஸ் தான் இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட், இந்த ஃபைல் ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதில் அப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த ஃபில்டர் இன்புட் ஸ்ட்ரீமோட ஒரு சப் கிளாஸா இருக்கிற பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபில்டர் அவுட்புட் ஸ்ட்ரீமோட ஒரு சப் கிளாஸா இருக்கிற பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அப்போ பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், இந்த ரெண்டு தான், இந்த நாலு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ஃபைலாவே வந்து எனக்கு இன்புட்டை ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பஃபர் பண்ணி பஃபர் பண்ணி ஒவ்வொரு பைட் பைட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீமை விட ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமை விட ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரீம் பண்றது இதெல்லாம் எங்க யூஸ் பண்றது, இதே மாதிரி இன்னொரு ஒரு செட் இருக்கு. அந்த செட் என்னன்னா ஃபைல் ரைட்டர், ஃபைல் ரீடர், ரீடர் ரைட்டர் அப்படின்னு ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. அந்த ரீடருக்கு கீழே ஃபைல் ரீடர், பஃபர்ட் ரீடர் இதெல்லாம் வரும். அதே மாதிரி ரைட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸோட சப் கிளாஸஸா ஃபைல் ரைட்டர், பஃபர்ட் ரைட்டர், பிரிண்ட் ரைட்டர் இதெல்லாம் வரும். இந்த ரைட்டர் கிளாஸஸ் எல்லாமே எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ரைட்டர் ரீடர் இப்படி இருந்தாலே நம்ம வந்து ரைட்டர் ரைட்டர் ரீடர் இந்த மாதிரி ஃபைல் நேம்ஸ் கிளாஸ் நேம்ஸ் இருந்தாலே இது எல்லாமே டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ், அதாவது கேரக்டரை ரீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெல்லாம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை பேசுறாங்களோ அங்கெல்லாம் ரா டேட்டா, அதாவது பைனரி டேட்டா. அந்த பைனரி டேட்டா, பைனரி டேட்டாங்கிறது இமேஜா இருக்கலாம், சாங்கா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரீம் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட்டர் ரீடர் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைலுக்கு, ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்ட்ரீமை வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அப்ளிகேஷன் வந்து நம்ம பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியாது, மற்றபடி நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஃபைலையா எப்படி ரீட் பண்றது, எப்படி ரைட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். அப்போ இதோட முதல்ல என்ன பண்ண போறோம், அப்போ நான் வந்து ஒரு ஃபைல ரீட் பண்ணணும் இல்லை ரைட் பண்ணணும், அப்போ நான் முதல்ல ஃபைல் கிரியேட் பண்ணணும்ல. இப்போ நான் இந்த இடத்துல போய் ஃபைல் ஃபைல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஏதாவது, இப்போ நான் வந்து ஒன் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிடுறேன், இந்த இடத்துல எந்த ஃபைலுமே இல்லை, இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லை, இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி ராஜா அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன், ஃபைல் டாட் கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ கிரியேட் நியூ ஃபைல்னா ஃபைல் நேம் கொடுக்கணும், அதனால் இங்கே வந்து ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் வந்து ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி, இப்போ ஏபிசிங்கிறதா என்னோட ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே எல்லாம் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. இப்போ கிரியேட் ஃபைல், கிரியேட் நியூ ஃபைல்னா கண்டிப்பாக சரௌண்ட் வித் ட்ரை கேட்ச் ஐஓ எக்ஸப்ஷன், ஏன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும்போது ஐஓ எக்ஸப்ஷன் வரலாம். இப்போ ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இப்போதான் இந்த ஃபைலில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். என்னென்னலாம் பண்ணலாம் ஃபைலில், ஃபைலில் வந்து நான் முதல்ல ரைட் பண்ண போகிறேன். அப்போ ரைட் பண்ணணும்னா அதுக்கான கிளாஸ் எது, ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் ரைட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இது வந்து ரைட்டர் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ். இதில் வச்சு பார்க்கலாம் ஃபைல் ரைட்டர். இப்போ நான் ஃபைல் ரைட்டருக்கு ரைட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஃபைல் ரைட்டர். இப்போ நியூ ஃபைல் ரைட்டர், இதுக்கு தான் நான் கன்ஸ்ட்ரக்டர் பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும்னு சொன்னேன். இப்போ எப்படி எப்படிலாம் ஃபைல் கிரியேட் பண்ணலாம்னா டைரெக்டாகவே ஃபைலோட லொக்கேஷனை ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்து, இந்த இடத்துல ஃபைல் ரைட்டர் அப்படின்னு கொடுத்து டைரெக்டாகவே இந்த லொக்கேஷனை கொடுத்து நம்ம ஃபைல் ரைட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபைல் ரைட்டர் இருக்கிற ஃபைலில் ரைட் பண்ணும், புதுசாக உடனே எடுத்துகிட்டு வராது. இந்த ஃபைல் ரைட்டர் நமக்கு வந்து ஃபைல் வச்சு கிரியேட் பண்ணுறோம், இதில் போய் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ் கொடுத்து இப்படியும் நான் வந்து ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங்காகவே என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டை ஃபைல் ஆப்ஜெக்டையும் டைரெக்டாக நான் வந்து இங்கே கொடுக்கலாம். டைரெக்டாக இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபைல் ஆப்ஜெக்டையும் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஃபைலோட லொக்கேஷனை ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம், அது ஏற்கனவே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேனே ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டில் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ தான் நான் வந்து ரைட் பண்ண போகிறேன், ரைட்டர் ஆப்ஜெக்ட் வச்சு ரைட் பண்ண போகிறேன். ரைட்டர் ஆப்ஜெக்ட் வச்சு ரைட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து கேரக்டர் அரேவாக உள்ளே எடுத்துகிட்டு போகும். ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து இன்டீஜர் எடுத்துகிட்டு போகும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோடனே எனக்கு ஏபிசி டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட் ஆன ஃபைலில் நான் ரைட் பண்ணியிருக்கேன், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை.
ஏன் ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்தேன்னா ஃபைல் டாட் ரைட் னு கொடுத்திருக்கேன், ரைட்டர் டாட் ரைட் னு கொடுத்திருக்கேன். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, எப்பவுமே ரைட் பண்ணும்போது மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், ஃபிளஷ் பண்ணணும். அப்படி ஃபிளஷ் பண்ணாதான் உங்களோட டேட்டா அங்க போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறத இந்த ஃபைல் ரைட்டர் கன்ஃபார்ம் பண்ணும். அதனால இந்த ஃபிளஷ் அப்படிங்கிற மெத்தட், ஃபிளஷ்ங்கிறது தள்ளி விடுறது. எதை தள்ளி விடுறது? ரைட்டர் கையில் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் உங்களோட ஃபைலுக்கு தள்ளி விடுறது. இந்த ஃபிளஷும் பண்ணணும், கடைசியா வந்து ரைட்டரை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இது ரெண்டுமே ரொம்ப நல்ல ஹேபிட்ஸ், நல்ல ப்ராக்டிஸ். எப்போ நீங்க வந்து ஒரு ஃபைலை ரைட் பண்ணாலும் கடைசியா ஃபிளஷ்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா க்ளோஸ்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு ஏபிசி டாட் டெக்ஸ்ட்ல போய் பார்க்க போறேன். கிரியேட் நியூ ஃபைல், என்ன ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு? ஓ, இங்கே இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. இதோ இருக்கா, ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஆயிருக்கு, அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் 96 கொடுக்குறதுக்கு பதிலாக 97 அப்படின்னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 97 கொடுக்குறேன். 97 கொடுத்தா ஏபிசி அப்படிங்கிறதுல ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா? சரி, அப்போ 97 கொடுத்தா ஏன்னு பிரிண்ட் ஆகும் போல. இப்போ 98 கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். 98 கொடுத்தா பின்னு பிரிண்ட் ஆகுது. இதுலேருந்து நமக்கு என்ன ஐடியா கிடைக்குது? ஓஹோ, அப்போ நீங்கள் வந்து ஆஸ்கி வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் 65 அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ 65 கொடுத்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகுது? கேபிட்டல் ஏ. அப்போ கன்ஃபார்ம் ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் தான் கொடுக்குறேன். இன்டீஜர் கொடுத்தேன்னா உள்ளே போய் எனக்கு என்ன பிரிண்ட் உள்ள வந்து என்ன ரைட் ஆகுது? பிரிண்ட் ஆகுறதில்ல என்ன ரைட் ஆகுது அப்படின்னா அதோட ஆஸ்கி வேல்யூ ரைட் ஆகுது. சரி, அது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரைட்டர் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்து கேரக்டரே கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு கேரக்டர் அரே, அதாவது ஸ்ட்ரிங், இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டா இப்போ உள்ளே போய் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, உள்ளே போய் எப்படி ரைட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஏ கொடுத்தது இருந்துச்சா, அதுக்கப்புறமா வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துருச்சு. இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் இந்த ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்லாஷ் என் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுவோம், அப்படிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லையா. இதே மாதிரி ரைட்டர்ல ரைட் ரைட் லைன் ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னா ரைட் லைன் ஒரு மெத்தட் கிடையாது. அப்போ அடுத்த தடவை ஒவ்வொரு தடவை போறதுக்கும் நம்ம தான் இந்த ஸ்லாஷ் என்ன இதுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த லைன் போப்பா டைப் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்குலாம் இந்த ஸ்லாஷ் என்னெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில டிராபேக்ஸ் வந்து ஃபைல் ரைட்டர் கிளாஸ்ல இருந்துச்சு. அதனால தான் ஃபைல் ரைட்டரை ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் பஃபர்ட் ரைட்டர், பிரிண்ட் ரைட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபைல் ரைட்டரில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது, இன்னொன்று அப்பண்ட் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபைல் ரைட்டர்லேயே. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பண்ட்னா ஏற்கனவே இருக்கிறதுல நான் வந்து அப்பண்ட் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டு மூணு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். இதுதான் ஃபைல் ரைட்டர். ஒன்று ஃபைல் நேம், இன்னொன்று பூலியன் அப்பண்ட். இதை நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு அப்பண்ட் ஆகும். அதை நான் இங்கே வந்து கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அடுத்தடுத்து கொடுக்குற டேட்டா வந்து ரைட் ஆகிறது அப்பண்ட் ஆகட்டும். அப்பண்ட்னா ஏற்கனவே இருக்கிறதோட போய் சேர்றது. அப்படி நான் கொடுக்கணும்னாலும் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபைல் ரைட்டர். அப்போ நமக்கு வந்து ஃபைல் ரைட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஃபைல் ரைட்டர் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரைட் ஆனதை நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ ரீடர் நமக்கு தேவைப்படும்ல. இப்போ நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் டேட்டாவை வச்சுட்டோம், வச்ச டேட்டாவை எடுத்துட்டு வந்து தர்றதுக்கு தான் ரீடருங்கிற கிளாஸோட ஒரு சப் கிளாஸா ஃபைல் ரீடர் அப்படின்னு இருக்கு. அப்போ நான் அந்த ஃபைல் ரீடர் கிளாஸுக்கு எஃப்ஆர் இல்லை ஃபைல் ரீடர் அப்படின்னே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், நியூ ஃபைல் ரீடர். அப்போ நான் இந்த நியூ ஃபைல் ரீடர் இங்கேயும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாகவே ஃபைல் நேம் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட ஃபைல் ஆப்ஜெக்டை டைரெக்டாக இங்கே கொடுக்கலாம். இப்படி ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஃபைல் ரீடர் நம்ம ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், அதனால் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ரைட்டு ஒரு ஃபைலில் போய் எழுதுறதுக்கு ரைட்டுன்னு மெத்தட் இருந்தால், ஃபைலில் போய் ரீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்கும்? ரீடுன்னு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் ரைட்டுங்கிற மெத்தட் உள்ளே போய் ஒரு இன்டீஜரை வைக்கிது. அப்போ ரீடுங்கிற மெத்தடும் உள்ளே போய் ஒரு இன்டீஜரை தான் வைக்கும். அந்த மெத்தடை எடுத்துக்க போகிறேன். அந்த மெத்தட் வந்து ரீட் பண்ணி இன்டீஜராக கொடுக்கும். அப்போ கடைசி வரைக்கும் ரீட் பண்ணிருச்சுன்னா என்னங்க கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், கடைசி எழுத்தை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் -1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும். அப்போ நமக்கு வர்ற அவுட்புட் இருக்குல்ல, இந்த இன்டீஜர் அவுட்புட், இந்த இன்டீஜர் அவுட்புட் -1 வந்துருச்சுன்னா ஃபைலை ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டீஜர் இந்த அவுட்புட்டோட வேல்யூ -1 வராத வரைக்கும் உள்ள டேட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த இந்த ஐடியாவே எடுத்துக்கிட்டு எப்போல்லாம் என்னோட அவுட்புட் நாட் ஈக்குவல்ஸ் டு -1 இருக்கோ, அதாவது எப்போல்லாம் உள்ள டேட்டா இருக்கோ அப்போல்லாம் உள்ளே போங்க. உள்ளே போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன்
எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுங்க, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அடுத்த லைனை திரும்ப வாசிங்க அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். அடுத்த லைன் இல்லை, அடுத்த கேரக்டரை திரும்ப வாசிங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ மொதல் கேரக்டரை ரீட் பண்ணும், மொதல் கேரக்டர் ஏ, ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65 நாட் ஈக்குவல்ஸ் டு -1 உள்ள வரும், ஏன்னு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஸ்பேஸை பிரிண்ட் வாசிக்கும், ஸ்பேஸோட ஆஸ்கி வேல்யூ -1 கிடையாது, திரும்ப உள்ள வரும், திரும்ப வந்து ஸ்பேஸ்னு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஹெச்சுக்கு வரும், ஹெச்சோட ஆஸ்கி வேல்யூ -1 கிடையாது, திரும்ப அதை பிரிண்ட் பண்ணிடும். இப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபைல் ரீடர் பண்ணுற வேலை. இப்போ நான் இதை எடுத்தேன்னா இந்த பிரிண்ட் ஆகிட்டே இருக்கா, என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? முதல்ல 65 பிரிண்ட் ஆச்சு, அடுத்து ஸ்பேஸோட ஆஸ்கி வேல்யூ 32, அடுத்து ஹெச் கேபிட்டல் ஹெச்சோட ஆஸ்கி வேல்யூ 72, அடுத்து ஓ ஸ்மால் ஓவோட ஆஸ்கி வேல்யூ 111. ஐயோ இப்படி பிரிண்ட் ஆனால் நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சா இங்கே நம்ம டைப் காஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். டைப் காஸ்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி, இன்டீஜரை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி அந்த அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி பிரிண்ட் பண்ணிட்டோம், அந்த பிரிண்ட் எல்லாமே எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா சிங்கிள் லைனில் என்னோட அவுட்புட் வந்துடும். அப்போ ஏ ஹவாரியூ அப்படிங்கிறது வந்துடும். அப்போ எப்படி ஒரு ஃபைலில் ரீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும், எப்படி ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரீடிங் ரைட்டிங் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஃபைல் ரீட் அப்படிங்கிறதுலையே, ஃபைல் ரீடர் டாட் அப்படின்னு வச்சா கேரக்ட் டாட் ஃபைல் ரீடர் டாட் ரீட் அப்படின்னு வச்சா கேரக்டர் அரே. நான் இந்த இடத்துல கேரக்டர் அரே கொடுக்கணும். அப்போ கேரக்டர் அரே எப்படி கொடுக்கறது அப்படின்னா, நான் கேரக்டர் அரே என்னோட ஃபைலையே எடுத்து நான் இதில் கொடுத்துக்கலாம். எடுத்து கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த கேரக்ட் இதில் வந்து எவ்வளோ இருக்குது, டேட்டா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ ரீடுங்கிறதுல கேரக்டர் அரேவை கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இதுதான் ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் ரீடர் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து 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 நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. அப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஃபைலில் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணிடுறேன். அந்த கேரக்டர் அரேல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலில் இருக்கிற இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைலில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் எடுத்து வைக்கப்போறேன். இப்போ ஃபைலோட சைஸ் என்னங்கிறது தான் நமக்கு தெரியுமே, எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த்துன்னு கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அப்படி லென்த்துன்னு கொடுத்து கண்டுபிடிச்சோன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன அப்டேட் பண்ணணும், டைப் மிஸ் மேட்ச். ஏன்னா லென்த் வந்து ஒரு லாங்கை கொடுக்கும், நமக்கு தெரியும் அரேவோட மேக்ஸிமம் சைஸ் இன்டீஜர், அதனால நான் வந்து இங்கே டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இன்டீஜராக டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கேரக்டர் அரே என்கிட்ட இருக்கு, இந்த கேரக்டர் அரேவோட சைஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபைலோட சைஸ் தான் இந்த கேரக்டர் அரேவோட சைஸ். அப்போ இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சிஹெச் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எத்தனை கேரக்டர் இருக்கு, நீங்க ரைட் பண்ணியிருக்கிற இல்லை ரீட் பண்ணியிருக்கிற ஃபைல்ல எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்து சொல்லிடலாம். 13 கேரக்டர் இருக்கு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் 13 கேரக்டர் இருக்கா அப்படிங்கறத போய் பார்க்கலாம். ஏபிசி அப்படின்னு இருக்கு, ஏபிசியில் வந்து ஏ ஹவ்ஆர் யூ அப்படின்னு இருக்கு. அப்போ ஏ வந்து 1, ஒரு ஸ்பேஸ் 2, ஹவ் ஒரு 3, 4, இப்போ ஹவ் ஸ்பேஸ் வரைக்கும் 6 கேரக்டர் இருக்கு. ஏ 7, ஆர் 8, இ 9, ஸ்பேஸ் 10, 11, 12, 13. அப்போ நம்ம பண்ண ப்ரோக்ராமில் 13 கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த 13 கேரக்டரையும், அப்போ கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணி அந்த கேரக்டர் அரேல லென்த்தை கொடுத்தேன்னா எனக்கு வந்து கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைச்சிடும். சரி, இப்போ கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியுதுல, அப்போ இந்த கவுண்ட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி, ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்டை வச்சு அதை ரீட் பண்ண சொல்லுங்க. எதை ரீட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து எது வரைக்கும் ரீட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கேரக்டர் அரேவோட லென்த் வரைக்கும் ரீட் பண்ணணும். இதை நான் வந்து ஒரு ஃபார் லூப்பில் எழுதி, இந்த ஃபார் ஈச் லூப் CH1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் சிஹெச்னு போட்டு சிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் CH1 அப்படின்னு கொடுத்துட்டா போதும். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா எனக்கு ஹாய் ஹவ்ஆர் யூ அப்படிங்கிறது கிடைச்சிடும். மொத்தம் முதல்ல 13ங்கிறது எத்தனை கேரக்டர், ஏ ஹவ்ஆர் யூ. ஒருவேளை இதை நான் பிரிண்ட் எலன் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா பிரிண்ட்டுன்னே கொடுத்துட்டேன் அப்படின்னா 13 ஏ ஹாய் ஏ ஹவ்ஆர் யூ அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு கிடைச்சிரும். அப்போ ரீடுலேயே வந்து கேரக்டர் அரைவை கொடுத்தா எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபைல் ரீடர் முதல்ல அந்த சிஹெச்சை ரீட் பண்ணணும். ஏன்னா சிஹெச்ல தான் லென்த் இருக்கு, அது வரைக்கும் போய் ரீட் பண்ணணும். அது வரைக்கும் ரீட் பண்ணா நம்ம இப்படி அவுட்புட்டை எடுத்துடலாம். இப்போ இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சேம் கேரக்டர் பை கேரக்டரா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைல் ரீடரும் சரி ஃபைல் ரைட்டரும் சரி கேரக்டர் பை கேரக்டரா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். இன்னொன்று லைன் பை லைன்லாம் இதில் படிக்க முடியாது. எப்படி வந்து ஃபைல் ரீடர்ல
write line அப்படின்னு ஒரு மெத்தட் கிடையாதோ அதே மாதிரி ஃபைல் ரீடர்ல ரீட் லைன் எனக்கு வரி வரியா வாசிங்க அப்படிலாம் வாசிக்க முடியாது, கேரக்டர் கேரக்டரா வாசிக்க முடியும். இதை ஓவர் கம் பண்ணி வந்ததுதான் பஃபர்ட் ரீடர், பஃபர்ட் ரைட்டர். அது என்ன, அப்படி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதை நம்ம அடுத்து பார்ப்போம். பஃபர்ட் ரைட்டரை யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்ணலாம், பஃபர்ட் ரீடரை யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். பஃபர்ட் ரீடர் பஃபர்ட் ரைட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பஃபர்ட் ரீடருக்கும் பஃபர்ட் ரைட்டர் இதற்கும் ஃபைல் ரீடர் ஃபைல் ரைட்டருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஃபைல் ரீடரோட கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஃபைல் ரீடரோட கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஃபைல் முதல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் கொடுக்க போகிறோம். இதானே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. அந்த ஃபைல் வந்து நான் வந்து ராஜா அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிற ஃபைல் தான் கொடுக்க போகிறேன். அப்போ /abc.txt அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதான் நான் ரீட் பண்ண போகிற ஃபைல். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம இதை என்ன பண்ணோம்னா, பஃபர்ட் ரீடர் வச்சு பண்ணாமல் ஃபைல் ரீடர் ஃபைல் ரைட்டர் வச்சு பண்ணோம். ஃபைல் ரீடர் ஃபைல் ரைட்டர் வச்சு பண்ணாமல் பஃபர்ட் ரீடர் பஃபர்ட் ரைட்டர் வச்சு பண்ண போகிறோம். அப்போ அதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, சரி நம்ம வந்து பஃபர்ட் ரைட்டர் முதல்ல இந்த ஃபைலில் தான் எழுத போகிறோம். பஃபர்ட் ரைட்டர் பி ரைட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். பி ரைட்டர் ஈக்குவல்ஸ் டு நியூ பஃபர்ட் ரைட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த பஃபர்ட் ரைட்டர் வந்து என்ன அக்செப்ட் பண்ணுதுன்னா, ரைட்டர் ஆப்ஜெக்டை தான் அக்செப்ட் பண்ணுது. அப்போ ரைட்டர் ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணால் என்ன அர்த்தம்னா, நான் ரைட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அதோட சப் கிளாஸாக இருக்கிற ஃபைல் ரைட்டரை கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், பஃபர்ட் ரைட்டரை யூஸ் பண்ணணும்னாலும் நான் வந்து ஃபைல் ரைட்டர், இப்போ நான் வந்து எஃப் ரைட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபைல் ரைட்டர் எஃப் ரைட்டர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபைல் ரைட்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இங்கே இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை கொடுத்து இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி, ஒன்று ரைட்டர் ஆப்ஜெக்டை கொடுக்கணும், இல்லை ரைட்டர் ஆப்ஜெக்டோட சப் கிளாஸாக இருக்கிற ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்டை நான் இங்கே கொடுக்கணும். பஃபர்ட் ரைட்டரில் நேரடியாக இப்போ ஃபைல் ரைட்டர் எழுதும்போது நேரடியாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்க முடியும், அப்படி பஃபர்ட் ரைட்டருக்கு ஸ்ட்ரிங்கை கொடுக்க முடியாது, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து எழுதியாச்சு, இப்போ ஃபைல் ரைட்டர் எழுதியாச்சு, என்ன எக்ஸப்ஷன் ட்ரை கேட்ச் எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு கேட்குது, ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட வசதிக்காக கோடெல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டேன், ட்ரைக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பி ரைட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் வந்து எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், நான் வந்து ஏதாவது உள்ளே போய் கண்டென்ட் எழுத போகிறோம். என்ன கண்டென்ட் எழுதுவோம், இப்போ வந்து தமிழ் அப்படின்னு எழுதி வச்சுருவோம். சரி, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு இங்கே போய் ஏபிசி அப்படிங்கிறதுல போய் பார்க்குறோம், ஒன்றுமே இருக்காது. இது நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏன் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணல. அப்போ பி ரைட்டர் டாட் ஃப்ளஷ் அப்படின்னு கொடுக்கணும், பி ரைட்டர் டாட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது ரெண்டையும் கொடுக்க போகிறேன். இது ரெண்டையும் கொடுத்துட்டேன்னா இப்போ தமிழ் அப்படிங்கிறது அங்கே இருக்கா அப்படிங்கிறது என்னோட டெஸ்க்டாப்பில் ராஜாங்கிற ஃபோல்டரில் ஏபிசியில் போனால் தமிழ்னு இருக்குது. ஓகே, அப்போ சரியாக தான் வந்துருக்கு. இப்போ வந்து ஃப்ளஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பஃபர் ரைட்டரை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பஃபர் ரைட்டரோட ஸ்ட்ரென்த்தே என்னென்னா, நியூ லைன் கொடுக்கலாம். எப்படிங்க நியூ லைன் கொடுக்குறது, ரொம்ப ஈஸி, நியூ லைன் அவ்வளோதான். எப்படி நியூ லைன் கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த லைன் போயிடும். இப்போ அடுத்த லைன் போயிட்டு பஃபர் ரைட்டர் ரைட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அடுத்த லைனில் போய் இங்கிலீஷ் இங்கே கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிடும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதோட அவுட் புட் என்ன அப்படிங்கிறத எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ஏபிசி அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரியில் இருக்கும். சரி, அப்போ அடுத்தடுத்த வரியில் இருக்கிறது சரி, இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு, இப்படி அடுத்தடுத்த வரியில் நம்ம எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் இங்கே தமிழ் இங்கிலீஷ் எழுதுன மாதிரியே அடுத்தடுத்த வரியில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். சரி, அப்போ மூணு ஒரு ரெண்டு லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் பேர் எழுதியாச்சு. இப்போ மூணு லைன் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இதில் எத்தனை வார்த்தை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ முதல்ல இதை ரீட் பண்ணணும்ல. இப்போ பஃபர்ட் ரீடரை யூஸ் பண்ணி இதெல்லாம் ரீட் பண்ணணும். இப்போ பஃபர்ட் ரீடரை யூஸ் பண்ணணும்னா பஃபர்ட் ரைட்டருக்கு என்ன சொன்னமோ அதே தான் பஃபர்ட் ரீடருக்கும். சரி, அது என்னங்கிறத பார்ப்போம். பி ரீடர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு நியூ பஃபர்ட் ரீடர் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா, நியூ பஃபர்ட் ரீடர் அப்படின்னு கொடுத்தோன்னா பஃபர்ட் ரீடரும் ஒரு ரீடர் ஆப்ஜெக்டை தான் எதிர்பார்க்குது. அப்போ ஒன்று நான் ரீடர் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும், அப்படி இல்லைனா அதோட சைல்டு ஆப்ஜெக்டை கொடுக்கணும். அப்போ ரீடர் கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான் ஃபைல் ரீடருங்கிறது நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபைல் ரீடர் எஃப் ரீடர் ஈக்குவல்ஸ் டு ஃபைல் ரீடர் எஃப் ரீடர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபைல் ரீடர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஃபைலை கொடுத்து வச்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் இந்த எஃப் ரீடரை கொண்டு போய்
பஃபர்ட் ரீடர்ல கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நான் வரி வரியா வாசிக்க போறேன். அப்போ பஃபர்ட் ரீடர் எப்படிங்க வாசிக்கிறது? ஃபைல் ரீடர் வாசிக்கும் போது ஃபைல் ரீடர் ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரா வாசிக்கும். பஃபர்ட் ரீடர் எப்படி வாசிக்கும்னா வரி வரியா வாசிக்கும். பஃபர்ட் ரீடர் டாட் ரீடுன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து எனக்கு வரி வரியா ரீட் லைன் ரீடுங்கிற கேரக்டர் கேரக்டராகவும் நான் ரீட் பண்ணலாம். அப்படி இல்லை ஈஸியாக பஃபர்ட் ரீடரோட ப்ளஸ்ஸை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வரி வரியாக வாசிக்கும். அப்போ இந்த ரீட் லைன் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல, ஸ்ட்ரிங் லைன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறேன். இதை தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னா நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கேரக்டர் கேரக்டர் வாசிக்கும் போது எதுவுமே இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும்ல. இங்கே ரீட் லைன் எதுவுமே இல்லைன்னா நல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நான் வைல் லூப் எப்படி எழுதிக்கலான்னா வைல் லைன் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு -1 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் அந்த லைனை பிரிண்ட் பண்ணுங்க. அந்த லைனை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப போய் அடுத்த லைனை வாசிங்க. அப்போ திரும்ப பீடு ரீடர் பஃபர்ட் ரீடரை வச்சு எனக்கு ரீட் லைன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். இப்படி பண்ணியாச்சுன்னா நாட் ஈக்குவல்ஸ் டு -1 இல்லை நாட் ஈக்குவல்ஸ் டு நல். ஏன்னா லைன் பை லைன் வாசிக்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூவில் வந்து இப்படி கொடுத்துடும். அவ்வளோதான். இப்போ எனக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் 3 ரிசல்ட் வந்துருச்சா? அப்போ எனக்கு ஃபைல் ரீடரை யூஸ் பண்ணுறத விட பஃபர்ட் ரீடர் யூஸ் பண்ணுறது நல்லதாக தெரியுது. சரி, அப்போ மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த லூப் எத்தனை தடவை ஓடிச்சோ அத்தனை லைன் இருக்கு. இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்னு இருக்கா, நான் முதல்ல இன்ட் இங்கே வந்து லைன் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். லைன் கவுண்ட் வந்து இனிஷியலாக 0. ஒவ்வொரு தடவை உள்ளே வரும்போது என்ன பண்ணுறேன், லைன் கவுண்ட் அப்படிங்கிறத +++ பண்ணிக்கிறேன். +++ பண்ணிட்டு இந்த லூப்புக்கு வெளியில் போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல லைன் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு லைன் கவுண்ட் ப்ரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் 3 அப்படின்னு ப்ரிண்ட் ஆயிரும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எப்படி 3 சொல்ல முடியும்? 3 லைன் கொடுத்துருக்கீங்க, ஓகே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் 3 வார்த்தை இருக்கு. எத்தனை வார்த்தை இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரிங்கை எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரைவா அதை உடைச்சு அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராமே வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபை பண்ணி இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை இதில் சேர்ப்போம். இப்போ தமிழ், இங்கிலீஷ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நானாகவே போய் மேனுவலாக இந்த லொக்கேஷனில் போய் ஏதாவது டைப் பண்ணி வச்சிடறேன். டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்ப்போம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது பார்ப்போம், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். இப்போ தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் இஸ் மை மதர் டங் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். இதுதான் என்னோடய தாய்மொழி அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுவோம். இங்கிலீஷ், இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சேவ் பண்ணிடுவோம். இப்படி சேவ் பண்ணிவிட்டு திரும்ப போய் பார்ப்போம். இப்போ கொடுத்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம போய் அங்கே போய் தமிழ் இஸ் மை மதர் டங்னு கொடுத்தோம், இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ்னு கொடுத்தோம், அதெல்லாம் வரவே இல்லை பாருங்கள். ஏன் வரலன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ரைட் பண்ணும்போது பழைய டேட்டாவை எடுத்து விட்டுட்டு புதுசாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும் பஃபர்ட் ரைட்டர். அப்போ இதை மாற்ற முடியாதா அப்படின்னா இதை மாற்றலாம். இதை எங்கே போய் மாற்றணும் அப்படின்னா ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணுறோமா, அந்த ஃபைல் ரைட்டரில் இந்த இடத்துல நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் கொடுக்குற கண்டென்ட் பழைய கண்டென்ட்டை எடிட் பண்ணாது, அப்பன் பண்ணும். இதுதான் அப்பண்ட். இப்போ நான் போய் பழைய கண்டென்ட்டில் போயிட்டு நான் இந்த இடத்துல தமிழ் இஸ் மை மதர் டங், இந்த இடத்துல தமிழ் இஸ் மை மதர் டங் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். மேத்தமெட்டிக்ஸ் ஐ லைக் மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். மூணையும் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். 3 ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறேன். 3 ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். 3 இருக்கா? சரி, 3 இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து அது போக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ்னு டைப் பண்ணோம்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அப்பண்ட் கொடுத்ததோட பவர் என்னங்கிறது தெரியுதா? இங்கே ஃபைல் ரைட்டரில் அப்பண்ட்னு கொடுத்ததுனால பழைய டேட்டா எதுவுமே போகல. நீங்கள் தமிழ் இஸ் மை மதர் டங்குன்னு கொடுத்தது, இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ் ஐ லைக் மோஸ்ட்னு கொடுத்த எதுவுமே போகலை. அது போக தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ்னு 3 டைப் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை லைன் இருக்குது அப்படின்னா மொத்தம் 5 லைன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரி, 5 லைன் இருக்குது, ஆனால் எத்தனை சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா சென்டென்ஸ் சென்டென்ஸாக 1, 2, 3 தான் இருக்குது. மீதியெல்லாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸின்னு சும்மா டைப் பண்ணியிருக்கோம். அப்போ சென்டென்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அதெல்லாம் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ சென்டென்ஸ் கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சென்டென்ஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைலையே ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் 3
மொத்தம் 4 சென்டென்ஸும் 3 லைனும் இருக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமும் மாத்திருக்கேன். அப்போ இந்த ஃபைல்ல வந்து 4 சென்டென்ஸ் இருக்கு. 4 அதாவது 4 வாக்கியம், ஒன்னொன்னும் ஃபுல் ஸ்டாப்ல முடியுது, 4 வாக்கியம் முடியுது. இந்த அப்போ 4 வாக்கியம் இருக்கு, ஆனா 3 லைன் தான் இருக்குன்னு வரணும். அப்போ அதுக்கான கோடிங் எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இப்போ நான் பண்ண போறது வந்து சென்டென்ஸ் கவுண்ட். அப்போ சென்டென்ஸ் கவுண்ட்டுக்காக நான் வந்து ஒரு சென்டென்ஸ் கவுண்ட் அப்படின்னு முதல்ல இனிஷியலா ஒன்று 0 வச்சுக்கிறேன். இந்த இடத்துல தான் ஸ்ட்ரிங் கிளாஸ், இப்போ நம்ம வந்து வரி வரியாக தானே வாசிக்கிறோம். அப்போ இந்த வரியில எங்கெங்கெல்லாம் டாட் இருக்கோ அதெல்லாம் ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லைன் டாட் அப்படின்னு கொடுத்து ஸ்பிளிட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதில் ரிஜெக்ட்ஸ் கொடுக்கலாம். அப்போ அந்த ரிஜெக்ட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ரிஜெக்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எனக்கு வந்து டாட் தான் வேணும், டாட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கவுண்ட்லாம் வேணும் அப்படின்னா அப்படி எடுத்து கொடுக்கும். அப்படி எடுத்து இந்த ஸ்பிளிட்டோட மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங் அரேவா என்கிட்ட கொடுக்கும். அப்போ நான் ஸ்ட்ரிங் அரேவா இதில் சென்டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கெல்லாம் டாட்டை பார்க்குதோ டாட்டை பார்த்த உடனே ஒரு தடவை ஸ்பிளிட் பண்ணிடும். அப்போ தமிழ் இஸ் மை மதர் டங்னு கொடுத்துருக்கேனா, டாட்டை பார்த்தோன்னே ஒரு தடவை ஸ்பிளிட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரேவா கையில் கொடுத்துரும். அப்போ அந்த சென்டென்ஸில் எத்தனை சென்டென்ஸ் இருக்குன்னா, தமிழ் இஸ் மை மதர் டங்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரிங் அரேல. அப்போ இந்த ஸ்ட்ரிங் அரேவோட லென்த் என்னவா இருக்கும், இந்த ஸ்ட்ரிங் அரேவோட லென்த் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், முதல் லைனை வாசிக்கும் போது நான் அந்த இதை எடுத்து வச்சுட்டு இந்த சென்டென்ஸ் கவுண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ சென்டென்ஸ் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு சென்டென்ஸ் கவுண்ட் பிளஸ் சென்டென்ஸ் டாட் லென்த். அடுத்த லைன் போகுமா, அடுத்து இங்கிலீஷ் இஸ் மை செகண்ட் லாங்குவேஜ்னு வருமா, அப்போ திரும்ப டாட் வச்சு ஒரு தடவை பிரிப்போம். அப்போ 2 சென்டென்ஸ் இருக்கும், அப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும், அதனால அதோட லென்த்தும் 1 இருக்கும். ஆல்ரெடி சென்டென்ஸ் கவுண்ட் தமிழ் இஸ் மை மதர் டங்குக்கு 1, இப்போ 1, இது ரெண்டும் சேர்ந்துடும். இப்படியே சென்டென்ஸ் கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். கடைசியாக நான் வெளியில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்து நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன்னா, இந்த இடத்துல சென்டென்ஸ் கவுண்ட் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். அப்போ நமக்கு சென்டென்ஸ் கவுண்ட் இப்போ வந்து நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் வந்து 4 அப்படின்னு வரணும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் 3 அப்படின்னு வரணும். ஆமாம், நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் 4 தானே, 4 சென்டென்ஸ் இருக்குது, ஆனால் 4 லைனில் இருக்குது. அப்போ எத்தனை சென்டென்ஸ் எத்தனை லைன் இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இதில் என்ன பண்ணலாம்னா, எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம், இல்லை எத்தனை வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், எத்தனை வேர்டு இருக்குது. அப்போ வேர்டை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, வேர்ட் கவுண்ட் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வேர்ட் கவுண்ட். அப்போ வேர்ட் கவுண்ட் இனிஷியலாக 0, இப்போ வேர்ட் கவுண்ட் இனிஷியலாக 0 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எப்படி சென்டென்ஸ் கவுண்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி லைன் எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க. எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதையெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க. இதுக்கும் நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நான் டைரெக்டாகவே ஸ்பேஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல இப்படி ஸ்பிளிட் பண்ணி இதை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா, வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை வேர்டுமே எடுத்து கணக்கில் எடுத்து காமிக்கும். இப்போ இதோட லென்த் எடுத்து பார்க்குறேன், இந்த லென்த் எடுத்து என்னோடய வேர்ட் கவுண்ட்டோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது வேர்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் கவுண்ட் ப்ளஸ் முதல் வார்த்தையில் முதல் வரியில் இருக்கிற, அதாவது முதல் லைனில் இருக்கிற ஸ்பேஸை ஸ்பிளிட் பண்ணி கிடைக்கிற நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டேன்னா டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ எத்தனை வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் லூப் முடிஞ்ச வெளியில் வரும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து அதை நான் வந்து வேர்ட் கவுண்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணால் எனக்கு எத்தனை வேர்டு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கன்சோலில் அவுட்புட்டாக வந்துடும். 20 வார்த்தை இருக்குங்க, இது எல்லாத்தையும் சேர்த்தா 20 வார்த்தை இருக்குது அப்படின்னு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் வந்துடும். இதே மாதிரி நான் கேரக்டர் கவுண்ட் கேட்கலாம். கேரக்டர் கவுண்ட் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம கேரக்டர் கவுண்ட்டு ஞாபகம் இல்லை, இல்லை பழசில் ஃபைல் ரீடர் பண்ணது மாதிரியே பஃபர்ட் ரீடரில் பண்ணலாமா அப்படின்னா, பஃபர்ட் ரீடர்லையும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ஒவ்வொரு லைனையும் எடுக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு லைனையும் எடுக்கிறதுல அந்த லைனில் எத்தனை எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், கேர் கவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லைன் எடுக்கிறேன்ல, மொதல் லைனை பிரிண்ட் பண்ணுறேன்ல, அந்த மொதல் லைனோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த லென்த்தை கொண்டு போய் நான் என்னோட கேரக்டர் கவுண்ட்டோட ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை கேரக்டர் கவுண்ட்லேயே அசைன் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த லூப் முடிஞ்ச வழியில் வரும்போது நான் இந்த கேரக்டர் கவுண்ட் இதே மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்த மாதிரியே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 108, மொத்தம் 108 கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற அவுட்புட்டையும் நான் பார்த்துடலாம். அப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ண தெரியும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் பிரிண்ட் பண்ண தெரியும், நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் பிரிண்ட் பண்ண தெரியும். இதே மாதிரி இதில் வேறு எப்படி எப்படிலாம் கேட்கலாம்னா, எனக்கு வந்து எந்தெந்த கேரக்டர்லாம் கேபிட்டலாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்.
எனக்கு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், இந்த ஃபைலில் மொபைல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபைல் ரீடிங்கோடு சேர்ந்து ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னையும் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமும் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இப்போ நம்ம பிளான் பண்ணியிருந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோமா? கவுண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம், கவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், கவுண்ட் ஆஃப் லைன்ஸ் பார்த்துட்டோம், இதே மாதிரி கவுண்ட் ஆஃப் சென்டென்சஸும் நம்ம கடைசியாக பார்த்துட்டோம். கவுண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இன் அ ஃபைல் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதோடு சேர்ந்து ஃபைல் ரீடிங்கோடு சேர்ந்து ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலுக்குள்ளே மொபைல் நம்பர் இருந்தால் அதை எடுத்து கொடுங்க, இந்த ஃபைலுக்குள்ளே மெயில் ஐடி இருந்தால் அதை எடுத்து கொடுங்க. இந்த ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னையும் ஃபைல் ரீடிங்கையும் சேர்ந்து பண்ணிங்கன்னா தான் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். எப்படி, இப்போ நான் வந்து ஒரு ஜாப் போர்ட்டலில் என்னோடய ரெசியூமை போய் அப்லோட் பண்ணுறேன், அந்த ரெசியூம் வந்து ஒரு ஃபைல், அப்போ அந்த ஃபைல்லேருந்து இதே மாதிரி ஒரு 10 ஃபைல் கொடுத்துட்டேன், இந்த ஃபைல்லேருந்து இந்த 10 ஃபைல்லேருந்து எனக்கு மொபைல் நம்பர் மட்டும் எடுத்து கொடுங்க, மெயில் ஐடி மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னா ஃபைல் ரீடிங் ஆல்ரெடி தெரியும், அதோட ரிஜெக்ட்ஸ் பேட்டர்னே அப்ளை பண்ணி அது மாதிரியான ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் வீடியோஸ் தனியாக இருக்கும், அதையும் பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு ஃபைல், ஃபைல் ரீடிங், ஃபோல்டர் கிரியேஷன், ஃபைல் டெலீட்டிங், ரீநேமிங் இது மாதிரியான விஷயத்தில் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம பார்த்துட்டோமா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் கிரியேஷன், ரீநேம் இது எல்லாமே பண்ணியாச்சு, பிரிண்டிங் ஃபைல் நேம், லிஸ்டிங் ஆல் ஃபைல்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. எது விட்டுருக்குறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அது பண்ணலை, எதுன்னா வந்து காப்பி பண்ணுறது, ஒரு ஃபைல் எடுத்து இன்னொரு இடத்துல காப்பி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வேணால் இப்போ நம்ம பண்ணிடுவோம். அப்போ காப்பி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இப்போ காப்பி பண்ணுற ப்ரோக்ராம் நான் பண்ண போகிறேன், அதுக்கு நான் தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைல் காப்பி டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைல் காப்பி டெமோ அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்றேன். இப்போ காப்பி பண்ணுறது, காப்பி பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையும் காப்பி பண்ணலாம், இமேஜ் எல்லாம் கூட நம்ம காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணலாம். எப்படி ஒரு இமேஜை காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இமேஜை காப்பி பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இமேஜை ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்புட் ஸ்ட்ரீம் அது தேவைப்படும், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் தேவைப்படும். இமேஜை ரைட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஸ்ட்ரீம் தேவைப்படும், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் தேவைப்படும். நான் என்ன பண்ணிக்கலாம், முதல்ல எந்த ஃபைலை, இப்போ நான் வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் நமக்கு தெரியும் இன்புட் ஸ்ட்ரீம், நான் உங்ககிட்ட முதல்லயே ஒரு டயக்ராம் காமிச்சிருந்தேன், இன்புட் ஸ்ட்ரீம் இந்த டயக்ராம் தான். இதில் இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து இன்புட் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற சைல்டு கிளாஸ்க்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற சைல்டு கிளாஸ் யார், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். அந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இல்லை பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எனக்கு என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருப்பேன். இப்போ என்னோட ஃபைல் ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைல் எடுத்துக்கிட்டுறேன், இது வந்து சரி பைலகம்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த பைலகம்ங்கிற இமேஜை எடுத்துக்கிறேன். இந்த பைலகம்ங்கிற இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது, இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு எனக்கு இங்கே இருக்கிற பைலகம் டாட் ஜேபிஜி இமேஜை தான் ரீட் பண்ணணும். இதை ரீட் பண்ணி எனக்கு இதையோட காப்பி ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி தரணும், அதாவது இமேஜ் ரீடிங் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அதுக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவுட்புட் ஸ்ட்ரீம் இப்போ இதுதான் எனக்கு அவுட்புட், நீங்கள் இங்கே ரீட் பண்ணுறதை எனக்கு வந்து அவுட்புட்டில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். அதுலேயும் நான் வந்து என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட போகிறேன். இப்போ நான் என்ன ஃபைல் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல பைலகம் டாட் காப்பி பண்ணி எனக்கு வந்து பிபிபி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு இமேஜாக வந்து எனக்கு கொடுங்க, எனக்கு பிபிபி அப்படின்னு ஒரு இமேஜை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்றேன். அவுட்புட் ஸ்ட்ரீம் அதை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கான ட்ரை கேட்ச் எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரை கேட்சை கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த இன்புட்லேருந்து ஒன்றொன்னையாக ரீட் பண்ணணும். அப்போ ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் டாட் ரீட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது ரீட் பண்ணி என்ன கொடுக்கும்னா மைனஸ், ரீட் பண்ணி ஒவ்வொரு இன்டீஜர் வேல்யூவாக கொடுக்கும், அந்த இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எது வரைக்கும் ரீட் பண்ணுவோம்னா -1 வரைக்கும் ரீட் பண்ணுவோம், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இதுக்கு திரும்ப ஆட் கேட்ச் கிளாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட இந்த கண்டென்ட் வந்து -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் ரைட் பண்ணிடுங்க. எதில் ரைட் பண்ணணும், அவுட்புட்டில் போய் ரைட் பண்ணணும்.
அப்போ நான் என்ன சொல்லலாம், அவுட்புட்டில் இந்த கண்டென்ட்டை ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணினதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது வாசிங்க. அடுத்தது எப்படி வாசிக்கிறது, கண்டென்ட் ஈக்குவல்ஸ் டு இன்புட் டாட் ரீட், அவ்வளோதான். ரீட் பண்ணுறோம், திரும்ப ரைட் பண்ணுறோம். இப்படியே இது மைனஸ் ஒன் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கண்டென்ட்டை போய் ஃப்ளஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கண்டென்ட் கரெக்டாக போய் சேரணும்ல, கண்டென்ட் இல்லை அவுட்புட், அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிபிபி அப்படின்னு ஒரு இமேஜ் ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கணும். அப்படி ஒன்று க்ரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பைலகம் அப்படின்னு ஒன்று இருக்கா, சரி பைலகம்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கணும், பிபிபி அப்படின்னு இதே மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கணும். நான் போய் தேட போகிறேன், பிபிபின்னு எங்கேயாவது இருக்கா, இதோ க்ரியேட் ஆயிடுச்சா, பிபிபி அப்படின்னு ஒரு இமேஜ் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சா. இதுதான் வந்து ஃபைல் காப்பி. இந்த ஃபைல் எப்போ க்ரியேட் ஆயிருக்குன்னா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோம்னா இப்போ தான் க்ரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபைல் க்ரியேட் ஆனது வந்து இந்த டேட்டில் இன்றைக்கி தான் க்ரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து எப்படி ஒரு ஃபைல், அதுவும் டெக்ஸ்ட் ஃபைலாக இல்லாமல் இமேஜாக இருந்தால் எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்க. இதே இமேஜாக காப்பி பண்ணது மாதிரியே ஒரு ஒரு MP3 ஃபைலை காப்பி பண்ணலாம், ஒரு வீடியோவை காப்பி பண்ணலாம். எனிவே நமக்கு வந்து ரீட் பண்ண போகிறோம், அது மைனஸ் ஒன்னாக இருக்கிற வரைக்கும் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பேசினது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதாவது இப்போ கடைசி ப்ரோக்ராம் காப்பி ஒன் இமேஜ் ஃபைல், அதான் நம்ம வந்து டூ ஆனது, அதான் கடைசியாக பண்ண ப்ரோக்ராம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.